இந்திய தேசிய லீக் கட்சி மற்றும் அல்லிநகரம் பழனி பாபா பாசறை இணைந்து தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இந்திய தேசிய லீக் கட்சி மற்றும் அல்லிநகரம் பழனி பாபா பாசறை இணைந்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தேனி நகர பொறுப்பாளர் முகமது ருக்மான் தலைமை வகிக்க மாநில செயலாளர்கள் கம்பம் சாதிக் மற்றும் அஜ்மல்கான் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோவை பாஷா உள்ளிட்ட ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வகிக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் மற்றும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்புடைய நளினி மற்றும் பேரை உடனடியாக விடுதலை செய்யக்கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கபூர் முன்னிலை வகிக்க இந்திய தேசிய லீக் கட்சியின் நகர நிர்வாகிகள் மற்றும் அல்லிநகரம் பழனி பாபா பாசறையின் தலைமை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரறிவாளனுக்கு ஒரு நியதி, நளினி உட்பட 6 பேருக்கு ஒரு நியதியா என்று கேள்வியும் எழுப்பினர். சிறை தண்டனை வகிப்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாமல் அவதிப்படுவதாகவும் பாதுகாப்பான வேறு சிறைக்கு அவர்களை மாற்றக்கோரியும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய லீக் கட்சி நிர்வாகிகள், அல்லிநகரம் பழனி பாபா பாசறை நிர்வாகிகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.